நானும் எல்லாரும் மாதிரி சும்மா ஒரு பார்க்கணும் விவசாயத்தை அவங்கள போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் சும்மா அந்த இடத்துக்கு போனேன். பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குற கூட அவங்களுக்கு வந்து தேர் நாட் ஏபிள் டு எழுத தெரியல, அந்தளவு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு நாள் இருந்தேன். அப்போ அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாறிட்டாங்க, நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 நாள் அவங்க கூடயே தங்கியிருந்தேன். எனக்கு போகிறதுக்கு சட்டை வச்சு கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ண மாதிரியான ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். அதுக்காக என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன முயற்சி தான். நான் நிறைய பேச தெரில. எனிவே ஒரு ஒரு ஒரே ஒரு மனதில் காயப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, நான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போது சில ஒரு சிலர் மட்டும் எதை எடுத்தாலும் சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களா சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களான்னு நிறையா ஃபேஸ்புக்கில் நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னடா சும்மா ஃபேஸ்புக்கில் அப்படியே போட்டுட்ருக்கேன்னு. என்னோடய ஒரே ஆயுதம் வந்து ஃபேஸ்புக்கு தான். ஃபேஸ்புக்கில் போட்டு போட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமும் வந்திருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டெல்லியில் வந்து போராடுறப்ப 2 பசங்க வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு மரத்தில் ஏறினாங்க. அந்த விஷால் சார்லாம் வந்திருக்கப்போ அப்போ டிவிலலாம் வந்திருக்கோம், 3 விவசாயிகள் தற்கொலை முயற்சி. அந்த 3 விவசாயி நான் தான், என்ன விவசாயிகள் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பையனை வந்து கேட்டப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, இல்லைன்னா இந்த மாதிரி நான் விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் கேட்டப்போ விவசாயிக்கு வாங்கின கடனே கட்ட வைக்கல, நீ எதுக்குலாம் படிக்கணும்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கண்ணா. அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னா, அந்த விஷயத்த நான் மனசில் ஓடிட்டே இருந்தது. 4 பேர்கிட்ட சொன்னேன். 4 பேரில் முதலாவது நான் பேசினது நடிகர் சாரி இயக்குனர் அமீர் அண்ணன். அவர் அந்த பையனோட ஒட்டுமொத்த செலவும் ஏற்றுட்டார். இன்றைக்கி அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான். அவருக்கு நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். 2வதாக நான் போய் கேட்டது வந்து வெங்கடாச்சலம் கணபதி அண்டு சாரங்கன், இவங்களோட குழந்தைகள் படிப்பு உண்மையில ரொம்ப அழுதாங்க. அவங்கள பற்றி சொன்னோடனே நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து அந்த அவங்களோட ஒட்டுமொத்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து 3வதாக இந்த 2 குடும்பத்தை பற்றி ஐயா கண்ணு சார் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி அபி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக கேர் ஃபிலிம் சரவணானன் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுளாக சொன்னாங்க. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம்னு சொல்லலை. சினிமாக்காரங்களாக இல்லாமல் மனிதர்களாக இருக்காங்க எல்லாருமே. நம்ம ஒன்றா சேர்ந்து இணையணும் மட்டும்தான் என்னோடய கருத்து. அப்புறம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் இந்த விஷயத்தை போட்டேன். என்னோடய அக்கா பையன் வந்திருக்கான் தேவ். ஐயோ சாரி, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் மேடையில் கூப்பிட்டுக்கிறதுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். என்னென்னா, யார் என்ன முடியுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னோடனே என்னோடய பெர்மிஷன் எல்லாமே இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு சாரி ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு. அவனோட பாக்கெட் மணியை அவன் சேர்த்துட்டு வச்சிருந்தா 2500 ரூபாயை கொண்டு வந்து நான் விவசாயிகள் கொடுப்பேன்னு கொண்டு வந்துருக்கான். ஸோ இது மாதிரி எல்லாரும் அவர்களால் முடிந்ததை கொடுத்தனா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும். அவங்கள நம்ம ஃபினான்ஸெலாம் சப்போர்ட் பண்ணவே வேணாம், லைட்டாக லிஃப்ட் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. நன்றி சாரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். தேங்க்யூ. வந்துட்டார் அவர்.